ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யூகே மொபைல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போ A37 மொபைல் டச்சு ஒர்க் ஆகலாம், நம்ம என்ன பண்ண போதும் தான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கு. டிஸ்பிளே டச்சு மாற்றியும் டச்சு ஒர்க் ஆகலைங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதர் போர்டில் இஷ்யூ இருக்கும். அந்த மதர் போர்டில் எப்படி சால்வ் பண்ணுறதா நம்ம பார்க்க போகிற டாபிக். அதுக்கு முன்னாடி யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழில் அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம யூகே மொபைல்ஸ் இருக்குது. பாருங்கள், இப்போ ஓப்போ A37 மொபைல் நான் டச்சு மட்டும் மாற்றிருக்கேன், ஓகேங்களா. ஓசியை பொறுத்ததுக்காக இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது, டச்சு மட்டும் தனியாக இருக்குது, புது டச் தான் போட்டிருக்கு. டிஸ்பிளே அதோட ஒரிஜினல் டிஸ்பிளே தான். நம்ம கிளாஸ் மாற்றதுக்காக அதை ரிமூவ் பண்ணி டச்சு மட்டும் மாற்றிருக்கோம், டச்சு ஒர்க் ஆகலை, சுத்தமாக ஒர்க் ஆகலை டச்சு. இது ஏன் டச் இது மாதிரி ஒர்க் ஆகாமல் இருக்குதுன்னா, மதர் போர்டில் ஏதாவது ஷார்ட் தண்ணி பட்டு ஏதாவது சர்க்கியூட் ஷார்ட் இருந்தாலும் இது மாதிரி டச் ஒர்க் ஆகாது. அந்த ஷார்ட்டை நம்ம எப்படி ரிலீஸ் பண்ண போகிறதா நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. டச்சு கனெக்டர் ரிமூவ் பண்ணிவிடுங்க. டச்சு கனெக்டர் ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வோல்டேஜ் செக் பண்ணிக்கோங்க, வோல்டேஜ் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. பேட்டரியும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் இந்த காம்னட் கிட்ட செக் பண்ணலாம். இப்போ ஷார்ட் இருக்குது, இதுலேயே காட்டுது பாருங்கள், மீட்டரில் காட்டுது, மல்டி மீட்டரில் காட்டுது ஷார்ட் இருக்கிறது. இதெல்லாம் ஷார்ட் இருக்கிறது மல்டி மீட்டரில் காட்டுது. இந்த காமன் பாயிண்ட்டை எடுத்து விட்ருங்க. ஸ்பேர் இதில் இருந்த ஸ்பேரை எடுத்துட்டேன். இந்த ரெண்டு டாட் மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த ஸ்பேரை நான் எடுத்துறேன், ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இது ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு டச்சு டைரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். டச்சு கனெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேர் ஏதாவது இருக்கா, சால் லிட் ஏதாவது வேறு எதாவது ஷார்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரி லோவாக இருக்கனால நான் சார்ஜர் இன்செர்ட் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது ஓடிஜி மூலமா யூஸ் பண்ண நினச்சிக்க போகிறீங்க. அவ்வளோதான் நண்பா, டச்சு ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு, ஓகேங்களா. நீங்கள் அந்த ஸ்பேர் மட்டும் ரிமூவ் பண்ணாலே போதும், டச்சு 99% இல்லை 100% ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். மதர் போர்டில் இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் டச் ஐசி ரிமூவ் பண்ணணும், டச் ஐசி மாற்றணும்லாம் எதுவுமே அவசியம் கிடையாது. அந்த காம்பனன்ட் ஸ்பேர் மட்டும் நீங்கள் மாற்றினாலே டச்சு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், பக்கா ஒர்க் ஆகுதுங்களா. இது மாதிரி மேலும் வீடியோ அப்டேட் ஆகுன்னா நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.